T20 உலகக்கோப்பை 2024க்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. வாங்க இந்தியாவோட 15 பேர் கொண்ட வேர்ல்டு கப் ஸ்குவாட டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. June 1st to June 29th வரை வெஸ்ட் இண்டீஸ்லையும் அமெரிக்காலையும் T20 வேர்ல்டு கப் 2024 நடக்க போகுது. அதற்கான இந்தியன் டீம் ஸ்குவாடை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. ஐபிஎல் 2024 பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த ஸ்குவாடை செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ நிறைய சர்ப்ரைஸ் பிக்ஸும் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான நியூஸை சொல்லிடுறேன். விராட் கோலியை T20 வேர்ல்டு கப் 2024 செலக்ட் பண்ணிட்டாங்க பிசிசிஐ. ஐபிஎல் 2024 முன்னாடி விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் மேலே பிசிசிஐ அதிருப்தியில் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. நல்ல வேர்ல்டு கப் 2024 விராட் கோலியை செலக்ட் பண்ண மாட்டான்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதுக்கு விராட் கோலி ஐபிஎல் 2024 தன்னுடைய பேட் மூலமா பதில் சொல்லிட்டாரு. 500 ரன்ஸை நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட அடிச்சு ஆரஞ்சு கேப்பையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, விராட் கோலியை செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? விராட் கோலி செலக்டட் ஃபார் T20 வேர்ல்டு கப் 2024. விராட் கோலியை பிடிச்சவங்க வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ வாங்க ஸ்குவாடை பார்த்துடலாம். ரோஹித் சர்மா கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சிவம் டூபே, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பூம்ரா, முகமது சிராஜ். இதுதான் இந்தியாவுடைய 15 பேர் கொண்ட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடு. டிராவலிங் ரிசர்வ்ஸ் ரிங்கு சிங், ஆவேஷ் கான், கலீல் அகமது, சுப்மன் கில்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸ்குவாடை பத்தி சொல்லணும்னா 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ், 2 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், 2 ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ், 2 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸோட போயிருக்காங்க பிசிசிஐ. பேட்டிங் வெயிட்டா இருக்கு, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் வெயிட்டா தான் இருக்கு, பட் 3 ஃபாஸ்ட் போலர்ஸோட மட்டுமே போனது ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் போலிங் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்பிரீத் பும்ரா ஓகே, சூப்பரான பவுலர், பட் ஹர்ஷதீப் சிங், சிராஜ் கொஞ்சம் டவுட் தான். ஹர்ஷதீப் சிங்க்கு பதிலாக ஒரு டி நடராஜனை ஏற்றிருக்கலாம். டி நடராஜன் சூப்பராக போட்டார் இந்த ஐபிஎல்ல, அவரை செலக்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். முகமது சிராஜ் இந்த வருஷம் ஐபிஎல் நிறைய ரன்ஸ் வாரி வழங்கினாரு, அவரை செலக்ட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. மேபி ஹர்ஷித் ரானா, சந்தீப் சர்மா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாமோன்ட்டு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்ல கேஎல் ராகுல செலக்ட் பண்ணல. அதுக்கான காரணம், கேஎல் ராகுல் ஐபிஎல்ல ஓப்பனிங்ல ஆடுறாரு, டீசென்ட்டாவும் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் ஓப்பனிங்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தேவைப்படுறதுனால யசஸ்வி ஜெய்ஸ்வால் பக்கம் போயிருக்காங்க பிசிசிஐ. விக்கெட் கீப்பிங்ல ரிஷப் பண்ட எடுத்தது ஒரு சூப்பரான பிக். பழைய ரிஷப் பண்ட இந்த வருஷம் ஐபிஎல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. 158 ஸ்ட்ரைக் ரேட்ல நம்பர் 5ல இறங்கி 250 ரன் மேல அடிச்சிருக்காரு. சோ ரிஷப் பண்ட எடுத்தது ஒரு நல்ல பிக். சஞ்சு சாம்சன் எடுத்தது கூட ஒரு சூப்பரான பிக் தான். பேட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல்ல சஞ்சு. நிறைய கேம்ஸை ஃபினிஷ் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ செலக்டர்ஸ் சஞ்சு சாம்சன் பக்கம் போயிருக்காங்க, பார்க்க நல்லாவும் இருக்கு. சிவம் டூபேவை பற்றி சொல்லணும்னா ரிங்கு சிங்குக்கு பதிலாக எடுத்திருக்காங்க. ரிங்கு சிங்கோட பழைய டச் இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்க்க முடியல, பட் சிவம் டூபேவை எடுத்துக்கிட்டோம்னா 170 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல 350 ரன் மேலே அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டியும் கொண்டு வரத்தால சிவம் டூபேவை செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. யுஸ்வேந்திர சஹலை பற்றி சொல்லணும்னா ஐபிஎல்ல கன்சிஸ்டன்சியாக விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ யுஸ்வேந்திர சஹல் எடுத்ததும் ஒரு செம்மையான பிக் தான். ஃபீல்டில் குல்ஷா பவுலிங்கை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். மறுபடியும் ருத்ராஜ் கேக்வாடை எடுக்கவே இல்லை. ருத்து இந்த வருஷம் ஐபிஎல்ல செம ஃபார்மில் இருக்காரு, அவர் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் எடுக்கவே இல்லை. ஓகே, இந்தியாவுடைய இந்த ஸ்குவாடு நல்லா இருக்கா? வேர்ல்டு கப் 2023 விட்டதை T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியா பிடிக்குமாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்குவாடை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸ்குவாடில் வேறு எந்த பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த பிளேயரை செலக்ட் பண்ணது உங்களுக்கு சரியாக படலை? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் ரைடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.